புது கிருபை தந்தீரையா. அதிகாலை நேரம் தட்டி தட்டி எழுப்பி புது கிருபை தந்தீரையா. ஆனந்த மழையில் நனைத்து நனைத்து தினம் நன்றி சொல்ல வைத்தீரையா. கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமானவர்களே, உங்களுக்கு இந்த காலை நேரத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். நேற்றைய தினம் கர்த்தருடைய வாக்குத்தத்த செய்தியை கேட்டீர்கள். தொடர்ந்து இந்த காலை நேரத்திலும் அதே எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 31:14 ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன், என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள். அன்பான தேவ பிள்ளைகளே, இங்கே இரண்டு விதமான ஆசீர்வாதங்களை பார்க்கிறோம். ஆசாரியர்கள், பழையற்பாட்டிலே ஆசாரியர்கள் என்று வேதத்திலே தேவனுடைய அழைப்பை பெற்றவர்கள், ஊழிய அழைப்பை பெற்றவர்கள் ஆசாரியர்கள் என்றும் லேவியர்கள் என்றும் நாம் வாசிக்கிறோம். புதிய ஏற்பாட்டிலும் நம்மை ஆசாரியர்களும் ராஜாக்களும் ஆக்கினார் என்று யோவான் எழுதின வெளிப்படுத்தின விசேஷத்திலே நாம் வாசிக்கிறோம். அன்பு தேவ பிள்ளைகளே, இங்கே நாம் வாசிக்கும் பொழுது ஆசாரியர்களின் ஆத்துமாவை கொழுமையானவைகளினால் பூரிப்பாக்குவேன் என்று. அப்போ முதலாவது தேவன் ஆசாரியர்களை அவர் ஆசீர்வதிக்கிறவராக இருக்கிறார். இரண்டாவது, என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் என்று. அன்பு தேவ பிள்ளைகளே, கர்த்தர் ஜனங்களை நன்மையினால் திருப்தியாக்குகிறார். யாருடைய ஜனங்களை? அவருடைய ஜனங்களை, என் ஜனங்களை நான் நன்மையினால் திருப்தி ஆக்குவேன் என்று சொல்லியிருக்கிறார். முதலாவது ஆசீர்வாதம் தேவனுடைய பிள்ளைகள் ஆசாரிய ஊழியம் செய்கிறவர்களுக்கு, அவர்களுக்கு மட்டுமல்ல, ஒவ்வொரு கிறிஸ்தவனும் உண்மையாய் வாழும் பொழுது, உண்மையாக இருக்கும் பொழுது அந்த ஆசாரியனுக்குரிய ஆசீர்வாதங்கள் மட்டுமல்ல, நன்மையினாலே அவர் நிரப்புகிற தேவனாக இருக்கிறார். இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பு பிள்ளைகளே, நாம் கர்த்தருடைய நாமத்தை தரித்து கொள்ளும் பொழுது அவருடைய ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். கர்த்தருடைய வார்த்தை நமக்குள் இருக்கும் பொழுது, கர்த்தருடைய நீதியான காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே காணப்படும் பொழுது நாம் அவருடைய ஜனம், அவருடைய நீதியின் ஜனம், அவருடைய சொந்த ஜனம் என்று அழைக்கப்படுகிறோம். அழைக்கப்படுவதோடு மட்டுமல்ல, தேவன் நம்மை நன்மையினாலே நிரப்புகிறார், கொழுமையானவைகளினாலே பூரிப்பாக்குகிறார். ஆகவே இன்று முதல் நீங்கள் இன்னும் அதிகமாக உங்களை ஆராய்ந்து கர்த்தருடைய ஜனம், அவரை விசுவாசிக்கிற ஜனமாக உங்களை ஒப்பு கொடுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நாம் ஜெபிப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த வார்த்தையின்படி ஆசாரியர்களை கொழுமையானவினால் பூரிப்பாக்கி உடைய ஜனங்களை நன்மையால் திருப்தியாக்குவேன் என்று சொன்ன ஆண்டவரே, இந்த வார்த்தைக்காக ஸ்தோத்திரம். இந்த வார்த்தையின்படியே உடைய பிள்ளைகளை ஆசீர்வதியும், அதற்கு எங்களை உகந்த பாத்திரமாக எங்களை மாற்றும். அப்படி செய்வதற்காக ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென்.